அனைவருக்கும் வணக்கம். தோழமைகளே, நாம் இன்றைக்கி இந்த பதிவில்ங்க நம்ம ஆசிரியர்கள் இவங்களுக்கு வந்து இதை ஒரு அர்ப்பணிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இவங்க வந்து நம்ம வாழ்க்கையின் குரு. அதனால் தாங்க அன்னைக்கே வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை வந்து ஒரு தெய்வ நிலைக்கு வந்து நம்மக்கிட்ட ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு பின்னால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிக உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கனாக்க நம்முடைய ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாகவே அவங்க இருந்திருக்காங்கங்க. நம்ம பெற்றோருக்கு கூட நிறையா பேர்த்துக்கு நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் நம்மளுடைய திறமைகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்து நம்மை வந்து ஒரு சாதனையாளர் ஆக்கிறாங்க. நான் இதை ஏன் இந்த பதிவை வந்து திடீர்னு உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னால், ஆசிரியரை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாக்க, நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கனாக்க என்னுடைய ஆசிரியர் தமிழாசிரியர் ராமசாமி ஐயா அவர் வந்து என்னுடைய பதிவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு, அவருக்கு இன்றைக்கி வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட 65 மேலே இருக்கும், இன்றைக்கும் வந்து திருப்பூரில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த யூடியூப் பதிவுகளை பார்த்துக்கிட்டு தன்னுடைய சக ஆசிரியர்கள்கிட்ட அதை காமிச்சிக்கிட்டு என்னை அலைபேசியில் அழைச்சி அவர் மகிழ்ந்து போய் அவங்களையும் என்கிட்ட பேச வச்சு என்னுடைய மாணவியின் ரொம்ப மகிழ்ந்து போனாருங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, நம்முடைய அம்மா அப்பாவுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வளர்ச்சியை பார்த்து இன்னொருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னு சொன்னாக்க அது நம்முடைய ஆசிரியர்களாகத்தாங்க இருக்காங்க. நாம் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆவதற்கும் இன்ஜினியர் ஆவதற்கும் ஒரு டாக்டர் ஆவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஆவதற்கும் எல்லாத்துக்குமே யார் காரணமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்க ஆசிரியர்களாகத்தான் இருக்காங்க. இந்த ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குதுங்களே, அது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. இந்த தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பான தொழில்னே சொல்லலாம். நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, அவர் சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவருங்க. அவருக்கு பொருளுதவி செய்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் வழிகாட்டியாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கனாக்க அவருடைய ஆசிரியர் தாங்க. இதே மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, முன்ன இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஆசிரியர் தொழிலில் அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கு காரணம் நாமே கூட தாங்க. முன்ன வந்து நம்மளை அடித்தாங்க உதைச்சாங்க ஆசிரியர்கள், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகத்தான் அதை செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நாமளும் அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருடைய வளர்ச்சிக்காக ஏதாவது சொல்ல போனாருன்னு சொன்னாக்க அது வேறு பிரச்சனைகளாக மாறி அவங்க தொழிலுக்கே களங்கம் வந்துடுதுங்க. அதனால தான் இன்றைக்கி நிறையா ஆசிரியர்கள் முன்னே இருந்த மாதிரி அர்ப்பணிப்பில் இருக்க முடியலேன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரியர்களை வந்து நாம் தினந்தோறும் நினைக்கணும். நாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கனாக்க நம்முடைய பள்ளி காலத்தையோ இல்லை கல்லூரி காலத்தையோ நினச்சோன்னு சொன்னாக்க ஏதோ ஒரு ஆசிரியர் நம்ம ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் எப்படிங்க நன்றி சொல்கிறது? அதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இப்படி உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஆசிரியர் நிச்சயமாக நல்வழிப்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆசிரியரை பற்றியும் அவரை பேர் பற்றியும் நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதை அடையிலுங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இதை ஒரு வந்து இன்றைக்கி இந்த பதிவை வந்து எங்களுடைய தமிழாசிரியர் ராமசாமி ஐயா அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் நன்றி சொல்லிக்கங்கன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.